நீர்க்கட்டி, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் கால் 9600-0038. பட்ட அவஸ்தை எங்களுக்குள்ள தெரியும். என்ன ஒரு ஏசி உண்டா, ஒரு ஃபேன் உண்டா, ஒரு இப்படியே உட்காந்துருக்கான் போகட்டிலே போதும் பேசுவாரு அப்படின்னு. என்னன்னா இதுல என்ன டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிருக்காங்க, அதுதாங்க பெரிய ஹைலைட். ஏதோ கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அது. ஆனா அது இவ்வளவு சீக்கிரத்துல கடவுள் எடுத்துப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லை. என்ன கேட்க போறோம், என்ன காலில் விழுந்துட போறோம், அவ்வளவுதான் அண்ணன் கும்பிடுறாங்க. வந்து என் தலையில கைய வச்சு என் கையாலே சமைச்சு போட்டிருக்கேன் அண்ணனுக்கு. அவங்க அண்ணன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸை நம்ம அப்பப்போ சந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி என் கூட பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷமே என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்என்பி அம்மா தான் தமிழ் சினிமாவோட ஒரு விக்கிபீடியா என்சைக்ளோபீடியா தான் என் கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா மாவில் ஆரம்பிச்சு இப்போ வடிவேல் சார் வரைக்கும் நீங்கள் நடிக்காத நடிகர்கள் கிடையாது, பார்க்காத கேமரா கிடையாதுமா, எப்படி இருக்குமா அனுபவம் எல்லாம்? அனுபவம் வந்து என்ன சொல்லுவானா, தட்ட தட்ட மெருக இருங்கிற மாதிரி. அந்த வயசுல தட்டாது, இன்னும் தட்டி இன்னும் மெருகு ஏறணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. மதுரை சிஸ்டர்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சீரியலை பத்தி பேசுவோம். கண்டிப்பா. அதான் பாப்புலரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் மதுரை சிஸ்டர், எப்படி இருக்குமா இதுல ஒரு கதாபாத்திரத்துல நீங்க இருக்கிறது? இதுல நான் தான் முக்கியமான ஒரு ரோல் பண்றேன். இதுல ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இறந்து போது அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க, அது எனக்கு பேத்திங்க. இந்த பக்கம் பேத்தி என் பொண்ணுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஆகாது. சின்ன வயசுல ஓடிட்டதுனால ஏதோ சம்திங் குடும்ப பிரச்சனையில விரோதம் மாதிரி பாவிச்சிடுறாங்க. நான் தாய், என்ன பண்ணுவேன் தாய், எல்லாம் இந்த வயசுல பெற்றது தானே, எல்லாமே என் பிள்ளைங்க தானே. இவனுங்களுக்கு தெரியாம அங்க போறது, அவங்களுக்கு தெரியாம இங்க வருது. ஆக மொத்தம் இந்த தாய்க்கு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு பெரிய, அது எல்லா தாய்க்கும் இருக்கும் இல்லையா, அந்த குடும்பத்தை எப்படியும் செய்யும். அதில் வர சிக்கல்கள், அதில் வர நல்லது கட்டது தான் இந்த கதை. சூப்பர் கதை, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நல்ல வேஷம். இதில் எனக்கு ரொம்ப என்னன்னா, இதில் என்ன டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிருக்காங்க, அதுதாங்க பெரிய ஹைலைட். டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்களா? ஏன் கேட்குறீங்க? இந்த வயசுக்கு மேலே நான் டான்ஸ் ஆடி உங்களுக்கு பெயர் வச்ச ஜெய்சங்கர் சார் இருந்து போலாம்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர் சார் தான் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள். ஜெய்சங்கர் சார் பத்தி ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்மா? ரொம்ப நல்ல மனிதர், நல்ல உள்ளம் படைச்சவர். ஹெல்பிங் டெண்டன்ஸ் நிறைய உண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், மத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நானும் அவர் ட்ரூப்பில் 4 வருஷம் அப்படி இருந்தேன். ஒரு நாள் பாம்பேலே தான் இந்த மாதிரி நாடகம் முடிச்சுட்டு வரும்போது கடைசியில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சாங்க. அப்போ ஒரு மீட்டிங் எல்லோரும் போட்டுட்ருக்கும்போது அப்போது சொன்னாங்க, இவங்க இருக்காங்களே, இவங்க பேர் எஸ்என் பார்வதி, இவங்க என் கூட நிறைய பண்ணியிருக்காங்கன்னொன்னே எல்லா ஆடியன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்களே ஜோடி. ஆ, ஜோடின்னு நினைக்காதீங்க, எனக்கு அம்மாவா நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் அவருக்கு என்னென்ன தோணுச்சோ எல்லாம் புகழ்ந்தார், பேசினார், எல்லாம் பண்ணார். அப்புறம் அம்மா பேர் ரொம்ப நீட்டாக எஸ்என் பார்வதின்னு இருக்குது, அதை நம்ம சுருக்கி இல்லாமா எஸ்என்பி அம்மா. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எஸ்என்பின்னு தான், எஸ்என்பி அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. பழைய ஆட்கள் பார்வதி அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் எஸ்என்பிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அவர் வச்ச பேர் நல்லா இருக்குமா. சின்னவரை பற்றியும் பேசுவோம், பெரியவரை பற்றியும் பேசுவோம். கண்டிப்பாக. ஏன்னா புரட்சி தலைவர் ஐயா நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள், உங்களுக்கு அவரை பார்த்தீங்கன்னா நிறைய படங்களோட பழக்கம் இருக்கு. இதுநாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம், இவரு தான்ப்பா எம்ஜிஆர் அப்படின்னு என்ன சொல்றீங்க? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட, என்ன சொல்லுவேன்? பரந்த மனசு, எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாம மட்டும் நல்லா அந்த மாதிரி என்ன இல்லை. ஏதோ கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரத்தில் கடவுள் எடுத்துப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்கள் கலை உலகத்துக்கு அது பெரிய இழப்பு. சரி. எனக்கு ஸ்பிரிங் தலை பார்வதினு பேர் வச்சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. வந்தவாசியில் நாடகம், அந்தமான் அப்படின்னு ஒரு படம், அதில் பி கே சரஸ்வதி, சி கே சரஸ்வதி. எனக்கு இந்த இனிஷியலில் குழப்பம் வந்துடும். பி கே சரஸ்வதி அவங்க நாடக ட்ரூப்பில் பண்ணேன். வந்தவாசியில் நாடகம், அண்ணன் புரட்சி தலைவர் அண்ணன் அவங்க தலைமையில் தான். அவர் வராருனோடனே எப்படி இருக்கும், இப்போவே எப்படி, அப்போ எவ்வளோ, அப்போவே பெரிய அது எத்தனை ஏக்கர்னு தெரியல. அந்த இதில் வந்து பெரிய கொட்டா போட்டு
தட்டிலாம் கட்டி நாடக ஸ்டேஜ்லாம் போட்டு வச்சோம். அவர் வர வரைக்கும் சும்மா இருந்தாங்க அங்கே அந்த ஆடியன்ஸு. அவர் வரார்னு 1 ஹவருக்கு முன்னாடி தெரிஞ்சவொடனே தட்டியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆர்வம், அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம். அவர் வந்தார், கூட அவங்க கூட 2-3 பேர் வந்தாங்க, இருந்தாங்க, நாடகம் பார்த்தாங்க, ரசித்தார். எனக்கு உதற, ஏன்னா முத முத பார்க்குறோம் அவர், என்ன நம்ம நாடகத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா, த்ரௌட்டு 3 ஹவர்ஸ் போவோம் அந்த நாடகம். ஹைட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூவில் மேலே வந்தார். அந்த வெடுக்கு வெடுக்குன்னு தலையாட்டி பேசி அந்த அம்மாவை கூப்பிட்டுப்பார். ஏன்னா ஒன்று என்னை கூப்பிட்டு, சின்ன உங்களை கூப்பிட்றான்னா எனக்கு கை காலெலாம் நடுங்கி போச்சு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, இல்லையே நல்லா மேக்கப் பண்ணுமா, நல்லா பண்ணிக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லையே, எந்த மிஸ்டேக் இல்லையேன்னு நானே என்னைய நானே செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் சரின்னு எனக்கு கொஞ்சம் குருட்டு தைரியம் உண்டு. ஆனால் என்ன கேட்க போகிற, என்ன காலில் விழுந்துட போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அண்ணன் கும்பிட்றேன். ஆ இதுதானா ஏவா அப்படின்னாரு. ஐயோ ஐயோ என்ன கூப்பிட்றாரு, கிட்டவான்னு கூப்பிட்டா எவ்வளோ பயம் இருக்கும், கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு என்னண்ணா வந்து என் தலையில் கையை வச்சு இது தலையாக ஸ்ப்ரிங்கானார். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் உயிர் வந்துச்சு. என்னண்ணா இல்லை எப்படி அந்த தலையை ஆட்டின, கொஞ்சம் ஆட்டி காட்டு அப்படின்னாரு. வருமா சொல்லும் போது வருமா, அதை அந்த ஸ்பீடில் நம்ம பண்ணுறோம் அந்த மேடையில். தனியாக பண்ண சொன்னால் நமக்கு எப்படி வரும், ஒன்று ஸ்ப்ரிங் தலை பார்வதி இல்லை நீ அப்படின்னாரு. ஸ்ப்ரிங் தலை பார்வதி அப்படின்னாரு. அந்த தலை அது இப்போ கூட எனக்கு தெரியல எப்படி ஆட்டினேன்னு தெரியல. அந்த நேரத்துக்கு அவர் கண்ணுக்கு அது தோணி இருக்கு, இந்த அவர்கிட்ட அவர் கையால் ஆசீர்வாதம், அது பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அதே மாதிரி தான் சிவாஜி ஐயா அவருடைய ஃபேமிலிலேயே நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க, ஒரு பகுதியாக இருக்கீங்க. கண்டிப்பாக அதுவும் மறக்க முடியாத விஷயமா, சிவாஜி சார் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. என் கையாலேயே சமைச்சு போட்டிருக்கேன் அண்ணனுக்கு. இமயம் படம் ஷூட்டிங்கு. என்ன சமைச்சு கொடுத்தீங்க? எல்லாம் அவர் என்ன சாப்பிடுவாரு, நான் விஜி தான், அவர் வெஜிடேரியனே லைக் பண்ண மாட்டார். அவர் கையால் சமைச்சு போட்ட பெருமை எனக்கு இருக்கு. ஓகே, ஒரு தாய் ஒரு மகனுக்கு எப்படி சமைச்சு போடுவாங்களோ, அது மாதிரி ஒரு சகோதரி என் சகோதரருக்கு நான் சமைச்சு என் கையால் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு முதல் படம் வந்து கலாட்டா கல்யாணம், நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஜெயலலிதாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அம்மாவும். அதில் வந்து என்னை ஆக்ட் பண்ண மொதல் கூப்பிட்டோன்னே, ஐயோ கணேசன்னம் படம் மொதல் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், உலகமே எனக்கு தலைகீழ நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு, என்ன அவ்வளோ பெரிய ஜாம்பவனோட ஆக்ட் பண்ண போகிறோமே, அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா என்னையா அப்படின்ற வருவானோ, இந்த இதெல்லாம் சொல்லி சிலது கேள்விப்படும் போது உள்ளுக்குள்ளே பயம் போனால் அப்படி பார்த்தாரு நம்மளை. நீ தான் பண்ணுறிய அப்படி அதிலே போயிடுச்சு பாதி உயிர் நமக்கு. அதுக்கப்புறம் டைலாக்லாம் பார்த்தியா, வரமாட்டேங்குது வாய்ஸு, பயத்தில் வாய்ஸ் பார்த்த என்னன்னு கூட சொல்ல. அப்புறம் அட்ஜஸ்ட் என்னப்பா சொல்லி கொடுத்தா, சொல்லுமா சொல்லு சொல்லு அப்படின்னாரு. நாகேஷ் சார், நான், அண்ணன் கணேசன், மனோரமா அக்கா. அது என்ன கதைன்னா, அவர் வந்து லவ் பண்ணுவார் நாகேஷ் சார் மனோரமா, அவங்க எனக்கு அம்மா இருக்காங்கன்னு, எனக்கு போய் ஒரு அம்மாவை, நான் ஒரு நாடக ஆர்டிஸ்ட், என்னை அம்மாவை வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து நிற்பீங்க, நான் தான் அவங்க அம்மா, எங்கள் அம்மானு சொல்லுவேன். உடனே அவங்க வந்து மாமியார் ஆச்சுன்னா காலில் வந்து விழுவாங்க மனோரமா அக்கா, காலில் விழுவாங்க, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி தான் கான்செப்ட். சரி அப்படி நான் என்ன பண்ணேன், டைலாக் பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன டைலாக் நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிறது அப்படி. சரி 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 சரி, ஆமாம் இவ்வளோலாம் பேசுகிறீங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன், என்னையா பேச கேட்பேன், சிங்க சாய கேப்பாயா அப்படிமே. அன்னை அந்த சாயாங்கிற அந்த பேர் என்னைக்கு அந்த செட்டில் ஆரம்பிச்சதோ, அவர் மறைகிற வரைக்கும் என்னை வந்து ஒரு நாள் கூட பார்வதின்னு கூப்பிட்டதே இல்லை, சாயா தான். சாயா தான் கூடுவார், அவங்க குடும்பத்துக்கே நான் சாயா தான். ஓகே, அவங்க அண்ணன் மறைவு அன்னைக்கு நான் போயிருந்தேன், அப்படியே தம்பியை கண்டுபிடிச்சி, பிரபு தம்பியை கண்டுபிடிச்சி, இமயமே சாஞ்சிருச்சப்பா, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன இருக்குது, இனிமேல் எனக்கு ஒன்றுமே புரியலையப்பான்னு அழுகுறேன். அல்ல இல்லாத்தே அத்தை ஒன்றும் இல்லாத்தே இருங்க இல்லாத்தே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அக்கா அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னோடனே ஓடி போய் அக்காவை அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சி, அக்கா அப்படின்னா நல்ல பழக்கம் இல்லையா, அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு, இனிமேல் உன்னை யாருமா சாயான்னு கூப்பிடுவான்னு நாங்கள் பாருங்கள், இப்போவே கண் கலங்குது. எனக்கு ஒரு மாதிரியாக வெக்ஸ் ஆகிடுச்சு மனசு, எந்த பக்கம் போனால் மனோரமாக கழுவுறாங்க, எல் பெரிய இழப்பு இல்லைங்களா அது. அந்த இதில் எனக்கு அப்படி ஆச்சு, அந்த அன்னைக்கு ஆரம்பித்த சாயாவை அவர் மறையிற வரைக்கும்
என்னை விட்டு போகல, இன்னமும் போகல. அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சாயா தான் நான். நிச்சயமா. அப்போ இப்போ கூட அவங்க வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு இது கொடுத்தாங்க, பொறுக்கிழி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது அஞ்சு பேருக்கு, எனக்கு பாரதிம்மாவுக்கு லேனேனும் கோகநாதும் ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்தாங்க. அதில் நானும் ஒருத்தி, அத்தை எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச தங்கச்சி அத்தை, அத்தைக்கு எங்கள் குடும்ப சார்பாக கொடுக்குறேன். 50,000 எனக்கு கொடுத்தாங்க. சூப்பர்மா, சூப்பர்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எமோஷனலாக நிறைய விஷயம். அதை வச்சுட்டீங்க. அம்மா அம்மாங்கிற வார்த்தை அடிபடுறதுனால அம்மாவுக்கே அம்மாவை நடிச்சவங்க நீங்க தான். கண்டிப்பா. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய அம்மாவை நடிச்சவங்க நீங்க தான். சொல்லுங்கம்மா, ஜெயலலிதா அம்மாவோட அந்த ஆளுமை எப்படி இருக்கும், அங்கே அந்த செட்டில் எப்படி இருப்பாங்க? அவங்க எப்பவுமே அமைதி தாங்க, எப்பவுமே அமைதி. எப்ப பார்த்தாலும் ஒரு புக்கை வச்சுப்பாங்க, கேட்டா அழகா சொல்லுவாங்க பதில். இல்லைன்னா அவங்க அந்த படிச்சதுனாலயோ என்னவோ தெரியல, இவ்வளோ பெரிய இது லெவலுக்கு அவங்க வந்ததுக்கு காரணமாகவும் இருக்கலாம். படிப்பு பெரிய இது இல்லைங்களா, பொக்கிஷம் இல்லையா? ஒவ்வொருத்தரை பற்றி, உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி ஒரு புக்கு இருந்திருக்கலாம், படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க மைண்டில் செலுத்திக்கிறதுக்கு, இப்போ நான் எனக்கெல்லாம் சும்மா ஒன்று படித்தாவே மைண்டில் ஏற மாட்டேங்குது. எவ்வளோ படிச்சிருந்தா அவங்க இவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு வந்திருக்க முடியும் இல்லையா? உலகத்துக்கே அம்மா, அந்த அம்மாவுக்கு அம்மாவா நான் நிறைய பண்ணிட்டேன். இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்க, எப்படி போகுது இந்த குடும்பம்? இது என்னுடைய குடும்பம். முருகேசரு சிவா சாரே வந்தால் கூட சாதாரணமாக வந்து அவர், நான் கூட கேட்பேன், என்ன வந்து வந்துட்டு ஓடுறாரு, பிக்னிக் மாதிரி பார்த்து பார்த்துட்டு ஓடுறாருன்னு கேட்பேன். அவ்வளோ நம்பிக்கை, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கை வீணடிக்க மாட்டேன், வீணாவும் போகாது. இந்த சப்ஜெக்ட் நல்லா வரும் பாருங்க, நல்லா வரணும். நீங்கள் இவ்வளோ பேர்த்த பற்றி பேசிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு முக்கியமான ஒரு சீன் என்னன்னா, நீங்கள் வடிவேல் சார்கிட்ட அந்த ஒரு படத்தை தான் நடிச்சிங்க நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஆமாம், பெத்த ஒரு கரண்ட் இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா, இருட்டு ரூம்ல நான் இப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தேன். சம சீன். இந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காருன்னா அது எனக்கும் தானே பெருமை. எப்படி இருந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாடகங்கள், கிட்டத்தட்ட 5,000 மேலே நான் நாடகம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கணக்கில் வச்சுக்கிறது படமே எனக்கு நீங்கள் சொன்னால் தான், ஓ இந்த படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் அப்போ ஓடிக்கிட்டே இருப்போம், குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா ஐயா. அதனால் நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் எங்கள் பைசா வரும், இங்கே பண்ணணும், இந்த ஓடிக்கிட்டு இருக்குன்னா கணக்கு எடுக்கலை. இப்போ இருக்கிறதுங்கெல்லாம் நல்லா எனக்கு தெளிவாக இருக்க, அதுங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தோணலை. ஆனால் வடிவேல் சாருடைய இது வந்து எனக்கு தற்செயலாக திடீர்னு வந்தது. உயர்ந்த மனிதர் அது முதல் சொல்லணும், நல்ல பண்பு உள்ளவர், நல்ல ஒரு இது. நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன், அவர் என் மேக்கப் ஐயோ தம்பி எவ்வளோ பெரிய காமெடி நடிகர் என்னை பார்க்க வந்து, ஐயோ என்ன தம்பி என்ன, இல்லை இல்லைக்கா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பா, நானே மேக்கப் முடிச்சுட்டு வரலான்னு இருந்தேன். இல்லைக்கா இல்லைக்கா நான் தான் காரணம், அவ்வளோ ஒரு பெரிய நடிகர் அவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு என்ன அவசியம் அவருக்கு, தேவையே இல்லை. நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்தால் இங்கே பேசிக்கிட்டால் போச்சுன்னு இருக்கலாம். அந்த பெருந்தன்மை, அவர் கற்றுக் கொடுத்த பாடம், அந்த கலை அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த மரியாதைகள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்து அவரோட அந்த படம் இது சொன்ன டைலாக்கே எழுதலை. அக்கா நீங்கள் இதை பேசுங்க, நான் இதை பேசுகிறேன், நான் பேசுனதுக்கு கவுண்டர் நீங்கள் கொடுங்க, நீங்கள் பேசுனதுக்கு கவுண்டர் நான் கொடுக்குறேன், அப்படி வந்தது தான் அந்த சூப்பர் ஹிட் காமெடியாக மாதிரி இருக்கு. இந்த நிமிஷம் ஏதாவது அங்கே இவ்வளோ படம் பண்ணியிருக்கேங்க, எதுவுமே இந்த இந்த காமெடியை சொல்லுங்கள் அவங்களா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாத்தியாடி என் பிள்ளை எப்படி பேசுகிறானு அப்படின்னு, டே நீ நல்லா போய் சம்பவிச்சுட்டு ஓட, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்த, பெத்திய என்னத்தை பெருசாக பெத்த, பட்ட அவஸ்தை எங்களுக்குள்ள தெரியும், என்ன ஒரு ஏசி உண்டா, ஒரு ஃபேன் உண்டா, ஒரு டீ இப்படியே உட்காந்துருக்கான், பெத்தம் இந்த கோவட்டிலே போதும் பஸ்மாரு அப்படின்னு. இதை வச்சு தான் எஸ்என் பார்வதியிலே தெரிஞ்சிருக்கேன், இது எங்கே போய் சொல். அதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தம்பி வடிவேலுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும், கடமையும் பட்டேன். நிச்சயமா, நிச்சயமாம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சந்தித்ததில். கண்டிப்பாக நான் கிரண் ஸ்டுடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லுங்கள், என் தம்பி நக்கீரன் அவரை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க, அவங்க ஒய்ஃபையும் ரொம்ப கேட்டேன். நிச்சயமாம்மா, ஏன்னா எனக்கு அவங்க நல்ல பழக்கம் தான். நிச்சயமாம்மா, அதனால் தம்பியை என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஃபோனில் பேசணும். நிச்சயமா, இல்லைன்னா ரொம்ப அக்கா வருத்தப்படுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே.